நாம குழந்தைக்கு பால் கொடுக்குறப்போ சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கிடணும் நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்கறப்போ கொஞ்சம் தலைய உயரமா தான் பால் கொடுக்கணும் ஏன்னா குழந்தைக்கு மூக்கில் பால் ஏறிடக்கூடாது உயரமா வைக்காததுனால தான் குழந்தைக்கு பால் கொடுக்கறப்போ அடிக்கடி பொற ஏறுது இப்படி ஓயாம பொற ஏறுனா குழந்தைக்கு ரொம்ப ஈஸியாக சளி பிடிச்சிடும் சில நேரம் குழந்தைக்கு ஏப்பம் வர்றப்போ பொறையும் ஏறும் பொதுவாக நம்ம குழந்தைக்கு பால் கொடுத்ததும் கொஞ்ச நேரம் தோல்ல போட்டு முதுக தட்டி கொடுக்கணும் கொஞ்ச நேரத்துல ஏப்பம் வந்துடும் ஏன்னா குழந்தை பால் குடிக்கிறப்போ கொஞ்சம் காத்தையும் சேர்த்து உறிஞ்சிருப்பாங்க இது ஏப்பமா வரத்தான் நம்ம தோல்ல போட்டு தட்டுறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டுங்க போதும் ஏப்பம் வரல அப்படின்னாலும் பரவாயில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் தோல்ல போட்டு தட்டிட்டு அதுக்கப்புறமா படுக்க வைங்க சில பேர் பால் கொடுத்ததும் குழந்தைய படுக்க வச்சிருவாங்க அப்படி செய்யறப்போ ஏப்பம் வந்தா கண்டிப்பா பொறையேறதா செய்யும் ஏன்னா பால் குடிச்சதும் நம்ம படுக்க வைக்கிறதுனால ஏப்பம் வர்றப்போ பாலும் சேர்ந்து மேலே வந்துடும் அந்த நேரத்தில் குழந்தை படுத்து இருக்கிறதுனால மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க அதனால குழந்தைக்கு பால் கொடுத்ததும் ஒரு கால் மணி நேரம் பக்கத்திலே இருந்து குழந்தைய ரொம்ப கவனமா பாருங்க சில நேரம் குழந்தைங்க அளவுக்கு அதிகமாக பால் கொடிச்சிருப்பாங்க அப்போ ஏப்பம் வர்றப்போ இல்லை நார்மலாகவே கொஞ்சம் பாலை வாந்தி எடுத்துடுவாங்க அப்படி வாந்தி வந்ததும் உடனே மூக்கையும் நல்லாவே தொடச்சு விட்டுருங்க இல்லைனா மூச்சியை உள்ள இழுக்கிறப்போ வாமிட்டும் உள்ள போய் புற ஏறும் சில அம்மாக்களுக்கு பால் நல்லா அதிகமாக சுரக்கும் அப்போ நம்ம குழந்தைக்கு கவனமாக பால் கொடுக்கணும் இல்லைன்னா பால் குடிக்கிறப்போ கண்டிப்பா புறையேறும் அப்போ நம்ம ரெண்டு விரலால மார்பக காம்ப கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டு கொஞ்சமா பால் போற மாதிரி நீங்க கொடுக்கணும் குழந்தைய ரொம்ப பசிக்க வச்சு பால் கொடுக்காதீங்க ஏன்னா அப்போ ரொம்ப அவசர அவசரமா குடிப்பாங்க அந்த நேரம் தானா குழந்தைக்கு மூக்கில் ஏறிடும் ஏன்னா அவங்க மூச்சு குழலும் உணவு பாதையும் ஒரே நேரத்தில் ஓப்பன் ஆகிறதுனால பால் வந்து மூக்கில் ஏறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இதுதான் ஏறுறதுக்கான காரணம் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னை கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சைல்டு கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்